மாதிரி தெரியல ஒருவேளை பக்கத்து ஊர் பொண்ணா இருக்குமோ பாவம் யார் பத்த புள்ளையோ ஆமாங்க காலகாலத்துல நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா இவ மாதிரி தானே இருந்திருப்பா பாரு யாரே என்ன அப்புறம் விசாரிச்சுக்கலாம் சீக்கிரமா வீட்டுக்கு போ சூப்பர் சார் படத்தை பாரு காதல் மன்னன் படத்தை பாரு ஆ பொம்மை பொம்மை ஓடியாங்க ஓடியாங்க எங்க இது ஓஹோ இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா அதானே இது காந்தி பொம்மை இது இந்திரா காந்தி பொம்மை அட உங்க எடுப்பு சோறு இது ராஜீவ் காந்தி பொம்மை இத புடி டேய் உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெரிஞ்சிருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா இப்படி பிற்காலத்துல வருமுன்னு தெரிஞ்சதா ஒருத்தர் முன்கூட்டியா பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு இங்க பாருங்க அரசியல் பேசாதீங்க என்ன பிடிக்காது டேய் உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா எட்டனா கொடுத்து பருப்பு வாங்குறியே அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா அதனால தெரியாதா பொம்மை பொம்மை ஆ அழகான பொம்மை டேய் என்ன பத்தி உனக்கு தெரியாது சொல்லி வை அவங்கிட்ட நீங்களே சொல்லுங்க நான் ஒரு கொலகாரன மாதிரி இருந்தா என்னங்க நீங்க நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல ஐசி வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல இப்ப பொம்மை வைக்கிறேன் இது வந்து கெடுக்க வரீங்களே என் பிசினஸே பாழாயிரம் இருக்க ஓ இவர் பெரிய லெதர் பிசினஸ்மேன் இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு நாலஞ்சு நதிக்கு போற பொம்மை வச்சுட்டு என்ன கிண்டலா பண்றே யோ நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல வேற ஏரியானா சட்டசபையில போய் விக்க முடியும் சச்ச நாயே சட்டசபையில இதெல்லாம் விக்குமாடா அங்க என்னென்ன விக்கும்னு கேளு அறுவாளு கத்தி கடப்பாறை கோடாரி கை துப்பாக்கி பேப்பர் வெயிட் இத வச்சு வியாபாரம் பண்ணு அரை மணி நேரத்துல பிச்சுக்கும் நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறி விடலாம்னா அதை கெடுத்து விடுறீங்களே என்னது நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா இது யாரு பொம்மை தாடி வச்சவர இந்த தாடி வச்சது தெரியாதா சை இவர் தெரியாதே தெரியலையா ராஜா இவர் தெரியலையா தெரியலையம்மா டி ராஜேந்திர ஐயோ எங்க போனாலும் யாரோ அந்த கெடுக்கிறாரு ஐயோ ஐயோ இந்தம்மா நீ யாரோ எவரோ உன் கதையை கேட்க நான் தயாரா இல்ல இதையெல்லாம் வாங்கிக்கிட்டு சீக்கிரம் புறப்படு எங்கே அனாதையா இருக்கிற உனக்கு இந்த ஊர் சரிப்பட்டு வராது உடனே புறப்படு என்ன யோசிக்கிற நான் ஒரு அனாதைங்கிறதுனால இங்க ஆதரவு தேடி வந்ததா நினைச்சிட்டீங்களா வேற என்ன ஒரு லட்சியத்தோட வந்திருக்கேன் அது முடிக்கிற வரைக்கும் நான் இங்க தங்கித்தான் ஆகணும் அப்படி என்ன லட்சியம் சொல்றேம்மா காலம் வர்றப்போ அத நானே உங்ககிட்ட சொல்றேன் அது வரைக்கும் என்னை இங்க தங்க அனுமதிச்சு போதும்மா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்ன உன் நன்மைக்காகத்தான் சொல்றேன் உன் ஆயுள் ரேகு கெட்டியா இருக்குன்னு அக்னி தாவத்தை குடிக்கேங்கிற என்ன பொறுத்த வரைக்கும் அக்னி திராவகமே பச்சை தண்ணி தான் பச்சை தண்ணியா இருந்தாலும் அவளை பார்த்தா சூடாயிருந்தா அவ உடம்பு இருக்குத பட்டறது கோணைசி மாதிரி தளதளான்ட்டு உருகிட போது முதலாளி ஏடா நான் வெளியே வச்சுக்கிற உருகி ஓடுறதுக்கு ஐஸ் பொட்டிக்கல வச்சுக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன் அவளை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு மொத்தத்துல உங்க சட்டையை அவுக்கப்படுங்க அவ சாதாரண கோழி இல்லடா லகான் கோழி பொறுமையா பாத்து யாரும் இல்லாத நேரத்துல கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி தான் அமுக்கணும் நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துறாரு சிறுசுக்கும் தெரிய கூடாது பெருசுக்கும் தெரிய கூடாது குட்டி ஒரே அமுக்க அமைக்கிறவனு இந்த கொஞ்சம் எல்லாம் வேற வாப்பா வா என்னைக்காவது ஒரு நாள் நீ இங்க வருவேன்னு எனக்கு தெரியும் நான் ஒண்ணு உறவு கொண்டாடவல்ல எங்க அவ யாரு எங்க அம்மாவோட வாழ்க்கையில மூணாவதா பங்கு போட வந்தவ நீ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க இல்ல மறுபடியும் ஒரு தப்பு நடக்க கூடாதுன்னு தான் அதை தடுக்க வந்திருக்க தப்புக்கு துண போறவ நான் இல்ல நீங்களே தப்பான வழியில வந்தவங்க தானே புறப்படு இனிமே நீ இங்க இருக்க கூடாது நான் இங்க போறேன் எங்கயாவது போய் தொலை
முடியாது முடியாதா வாடியே ஒட்ட புள்ளைய கூட பார்க்க மாட்டேன் வாடி அம்மா வேணா இல்லையா நான் இங்க இருந்து போகணும் அவ்வளவுதானே சரி போறேன் அட அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்கட்ட கொஞ்சம் தனியா பேசணும் சரிடா வாடி என்ன பண்ணணும் கேளு நான் எதையும் கேட்க தயாரில்ல வாடி வாடி சொல்லுங்க இல்லையா யாரடா இல்ல வாடி விட்டு தள்ளுங்க மரியாதை கட்டிக்காதீங்க வாடி வாடா वीट पक तलैया वीट पकमे पकमे அது நடக்காது நான் நினைச்சது முடிக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் நான் இங்க தான் இருக்க போறேன் இருப்பேன் இருந்திருவி அடி அது பக்கம் என்ன கேளுங்க அட விடு போ வா வா என்ன பக்கம் வா என்ன பக்கம் பாத்தீங்களா என்ன கேளுங்க வா நீ உள்ள வா அம்மா अंदा एपड़ी वह की कोई उन्मे मनुष्यूंग இனிமே எந்த வம்பு வழக்கு வந்தாலும் பஞ்சாயத்து கிட்ட வர கூடாது ஐயா கிட்ட ஐயா நீங்க பஞ்சாயத்து தலைவர் ஐயா இப்படி பெரியவர்த்தை எல்லாம் பேசாதீங்க நீங்க காலாலேட்ட வேலையே என்னோட தலையால செஞ்சு முடிக்க தான் காத்திட்டு இருக்கயா இல்ல நான் வாயால போட்ட உத்தரவை காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு வந்து சேர்ந்திருக்கேன் நீ இந்த ராஜமாணிக்கம் சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை சொல்லாத ஊருக்குள்ள ஒரு அநாத பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்காக உன்னால அவமானப்பட்ட பிறகு நான் எல்லாம் எதுக்குட உயிரோட பெரியவர்த்தை ஆகணும் பேச்சு மூச்சு இல்லாம அந்த பொண்ணு மயக்கமா விழுந்து கிடக்குறா பக்கம் பாரம்மா
மாலையும் விட்டு கண்மலையை பின்னிட மாட்டார். முத்தாலம்மா என் முத்தாலம்மா, இந்த முத்தழகி புத்தி கெட்டு போனாளம்மா. முத்தாலம்மா என் முத்தாலம்மா, இந்த முத்தழகி புத்தி கெட்டு போனாளம்மா. இந்த பெண்ணாசையில் என்னை தீண்டாமல் நான் வாழ வேணுமம்மா. இந்த பாவை கையில் நானும் மாட்டாமல் காப்பாற்ற வேணுமம்மா. முத்தாலம்மா என் முத்தாலம்மா, இந்த முத்தழகி புத்தி கெட்டு போனாளம்மா. தூக்கத்தையே என்ன பாக்குற பயாஸ்கோப்பு? பயாஸ்கோப் இங்கதான் தெரியுது, இங்கே தெரியுது. 10 பைசா கொடுத்துட்டோம், அது எங்க பார்த்தா என்ன உனக்கு? 10 பைசா கொடுத்தா எங்க வேணும் பாப்பே நீ? இதை விட இது நல்லாவே தெரியுது. அவன் வாய பாத்தியா? அந்த வாயில வாழைப்பழத்தை தவிர வேற எதையுமே திங்க முடியாது. அவன் பாக்குற பார்வையை பாத்தியா? அங்க பாரு, மேல ஒரு கண்ணாடி கையில ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பாரு. அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் பண்ணதுக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குதியா? நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க, புள்ள குட்டி பெத்தவருங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க. போங்கடா. ரெடி
என்னடா விளையாடுறீங்க? அது என்னது? டேய் நான் இருக்கேன்டா போ 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 நேரா போ என்னடா கில்லி குடல கில்லியா எங்க இருக்கு நீ வேட்டி குடல அடிக்கல அக்கா அடிட்ட கில்லி உங்க வேட்டி குடல விழுந்துச்சு ஏண்டா வளக்க வளையறியா டேய் கில்லியே குடுக்குறா இல்லையா கேளுடா ஏய் உனக்கு டேரி இருந்தா இங்க வந்து கேளுடி டேய் டேய் தைரியத்தோட தான் இந்த ஊருக்குள்ளே வந்திருக்கேன். நீங்க யாரு? அந்த ராஜமாளிகை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிய வேண்டியதில்ல, போடி. பாரு பாரு, நல்லா பாரு, அன்பு தம்பி படத்தை பாரு. யோ, காத்துட்டுடாயா? ஏண்டா? இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படல வரல? முளைச்சு மூணு நேரம் வரல, உனக்கெல்லாம் புசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஆயால சாப்பிடலாம் வகுத்துக்கு நல்லது கண்ணால வகரதா கணி கெடுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஏங்க இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? இந்த செல்வாக்குல இவன் எங்க வெளிநாட்டு காட்ட வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பியிருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்து திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? அண்ணா இத்தனை டப்பாவில எவன பாப்பா? டேய் டப்பான்னு சொல்லாத, இது குழந்தை எனக்கு, இத ப்ரொஜெக்ட்னு சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு. இப்பதான் தியேட்டர்ல படம் பாக்குறாங்க. இப்ப நம்மள எடுத்துக்கங்க, பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலி மதிப்பு, ரோட்டி மதிப்பு. உன்னை என்ன செய்யணும் பாரு. கோச்சாதீங்க அண்ணா, நானும் உங்களோட சேர்ந்து இத ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன என்ன, உன் வாயில வாந்தியா வருமா? ப்ரொஜெக்டர். சரி, ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்லறை சேர்த்து வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு அஞ்சலாந்த தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கே பி சுந்தராமா நடிச்ச அவ்வையாரு, கே ஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டினா ஜனங்க கேட்டி நல்ல பேர் கிடைக்கி, நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷன் ஆகும். சரி, நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன்.